ஹே காய்ஸ், மொபைல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. தட்ஸ் மீன்ஸ் மொபைல் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் இல்லை சந்தேகம் இருந்தால் அவங்க கிளியர் பண்ணியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காமனாக அட்டன் பண்ணுற மொபைல் ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ஆன்லைன் அன்லாக்கும் பண்ணித்தரேன். ஒன்லி டெக்னீஷியன் கடை வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணித்தராங்க. கஸ்டமர்ஸ்க்கு யாரும் பண்ணித்தரல. ஸோ நாட் ஃபார் கஸ்டமர், அதான் முன்னாடியே மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம். அண்ட் வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையும் தரேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கிளியும் தரேன். நீங்கள் இவங்ககிட்ட கால் பண்ணி விசிட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடியவங்க தான் ஆன்லைன் அன்லாக்னா என்னஜி, இப்போ கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க ஆன்லைன் அன்லாக் அப்படின்னு, அப்போனா என்னஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காமனாக டவுட் இருக்கும். அண்ட் போர் ஷேரிங்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதாவது டீம் வியூரில் கனெக்ட் பண்ணிட்டேன். அவரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டீம் வியூர் எல்லாருக்குமே காமனாக யூஸ் பண்ண தெரியும். யூஸ் பண்ணதுல மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி டீம் வியூர்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அவரோட மை கம்ப்யூட்டரில் போய் டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போகிறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் என் கையில் இருந்துச்சுன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், பட் அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அவர் மொபைலில் வந்து நான் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கனெக்ட் பண்ணுவார். அப்போ இங்கே வந்து போர்ட் வந்து டைரெக்ட் ஆகும், அப்போ நான் தெரிஞ்சிக்கலாம் மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ப்ராப்பராக அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிச்சுன்னா இப்போ வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டார், போர்ட் வந்து டைரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். என்ன மாடல்னா இப்போ அன்லாக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y20 தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சக்ஸஸ் சக்ஸஸ்னு வந்துருச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஆல் டன் வரவழைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ் தான் இருக்கும், குயிக்காகவே பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்லைன் அன்லாக்கிங்னு சொல்லுவாங்க. டீம் மூலமாக அவங்களுக்கு வந்து நம்ம அன்லாக் பண்ணி தரது, ஜஸ்ட் அவங்க மொபைலில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க, மீதி எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு அதுவே ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பேமெண்ட் வந்து நம்மளுக்கு போட்டு விட்டுருவாங்க. சில பேர் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்குவாங்க, சில பேர் பண்ணதுக்கு அப்புறம் வாங்குவாங்க பேமெண்ட். பட் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வாங்குவேன். ஸோ இப்போ பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா ஆல் டன் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சு எல்லா கனெக்ஷனையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இதுக்கு பேர் தான் ஆன்லைன் லாக்கிங்னு சொல்லுவாங்க, போர்ட் ஷேரிங் சொல்லுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் டாங்கில் என் டாங்கில் வந்து அவங்களுக்கு வந்து நான் போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட கம்ப்யூட்டரில் ஒரு அப்ளிகேஷன், அதாவது நான் MRT அப்ளிகேஷனை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகும், ஏன்னா நான் என்னோட டாங்கில் வந்து அங்கே போர்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஓப்பன் ஆகுது. இல்லை அவரே MRT டாங்கில் வச்சிருக்காரு எனக்கு யூஸ் பண்ண தெரியலனாலும் நம்ம டீம் வியூர் யூஸ் பண்ணி நம்மளே வந்து பண்ணி கொடுக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே அவைலபிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, ஆல் டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அவர்கிட்ட என்னன்னா இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு, அவருக்கு வந்து தெரியாது இல்லை பண்ணி முடிச்சோமா இல்லையானே. ஸோ ஒரு நோட் பேடை வச்சு என்ன பண்ணால் ஒர்க் டன் ஜி அப்படின்னு சொன்னோம், அப்போ தான் அவருக்கு வந்து தெரியல மொபைல் அப்படி கனெக்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டைப் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இதுக்கு பேர் தாங்க போர்ட் ஷேரிங் ஆன்லைன் அன்லாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா எங்கேயோ இருக்கிறவங்க ஒரு டீம் யூர் ஐடி ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக டீம் யூர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களையும் எங்களையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணும். தட்ஸ் மீன்ஸ் ரிமோட் ஆக்சிஸ் வந்து பண்ணும். ஓகேவா, அது பேர் தான் டீம் யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் டீம் வியூர் இருக்கணும், என்னோட கம்ப்யூட்டரில் டீம் வியூர் இருக்கும். ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐடி பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் உங்களோட டீம் வியூர் பாஸ்வேர்ட் நான் எனக்கு சொல்லணும் நீங்கள், இல்லை என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணுறத சொல்லிட்டீங்க, பட் ஆனால் டாங்களை எப்படி அங்கே ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஓகேவா, நிறைய ஆப் வந்து இருக்குது, யூஎஸ்பி டைரக்ட் இருக்குது, நெட்ஒர்க் இருக்குது, சம்திங் எதனா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளோட டாங்களை வந்து அங்கே ஷேர் பண்ணிப்போம். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அன்லாக் பண்ணி தர வேண்டாம். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட UMT ப்ரோ இருக்குது ஜி, என்கிட்ட MRT இருக்கு ஜி, பட் ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரியல ஜி அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா, நீ என்கிட்ட இவ்வளோ இருக்கு பட் ஆனால் யூஸ் பண்ணதில்ல, நீ உங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்களே அன்லாக் பண்ணி தாங்க, அதுக்கான பேமெண்ட் நாங்கள் வந்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நம்ம டீம் வியூர் மூலமாக கனெக்ட் பண்ணி பண்ணி கொடுக்கலாம். இதுதான் ஜஸ்ட் சிம்பிள் வே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு வந்து பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கூட நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அது ரிலேட்டட் நான் வீடியோ போட்டு தந்தாலும் உங்களுக்கு குயிக்காக போடுறேன். அண்ட் இது போல இன்னொரு நியூ வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பை பை.